இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி எபிசோட் 30ல நம்ம சந்திரன் இருப்பின் சிகப்பு நட்சத்திரம் எந்த மலை பக்கம் வரும் அப்படின்னு ஒரு மேப் மாதிரி வரைஞ்சு சர்வன் கிட்ட காட்டிட்டு இருக்கான். இந்த மேப்ல இருக்க இடத்துக்கு சோல் சப்ரைசிங் ஃபிளார் எடுத்துட்டு சீக்கிரம் வந்துரு, நானும் ஆர்ப் எடுத்துட்டு வந்துடுறேன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் பேப்பர்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு வெளியில வரான். வெளியில காவலாளிங்க புடிச்சு என்ன இதை விரிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. போச்சு மாட்டிக்க போறோம், பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சுன்னு பார்த்தா கரெக்டா என் அண்ணன் பையன் வரைஞ்சது குழந்தை வரைஞ்சு பார்த்தான்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுறான்ந்திரன்ந்திரனாலத்துக்கு போகவே முடியாது அப்படின்னு பேரரசிக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இங்க நம்ம பணிப்பெண் நிறைய நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து வேகமா மேஜிக் தாத்தா வீட்டுக்கு வந்து பாக்குறா. அவர்கிட்ட வந்து பேசி எனக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றா. அவரும் நகையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நகை எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துட்டு எனக்கு எதுவுமே வேணாம், நாட்டுக்காக நான் செய்யற ஒரு நல்ல விஷயமா இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாத்திரைய கையில தராரு. அந்த மாத்திரை எதுக்குன்னா அந்த ஆர்ப சந்திரன் தொட்டா அவ உடம்பு ரொம்ப பவர் எல்லாம் இழந்து போகும்ல, சோ அதை சரி கட்டுறதுக்காக தான் இந்த டேப்லெட்டை கொடுத்துருக்காங்க. அதையும் பணிப்பெண் வேகமா வாங்கிட்டு சந்திரன் கிட்ட போய் கொடுக்கறா. அடுத்த சீன்ல பேரரசி பெரிய ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்றா. சந்திரன் எங்கேயும் நகர விடாம பக்கத்திலே உட்கார வச்சுட்டு அவனையே பார்த்துட்டே பேசிட்டே இருக்கா. நேத்து சந்திரனை டான்ஸ் ஆட சொல்லிருப்பா, அதனால சந்திரனும் ஒரு அழகான மாஸ்க் போட்டுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். பா என்ன ஒரு கலர், ரோஸ் மில்க் மாதிரி இருக்கான், அப்படியே தக்கு தக்கு தக்குன்னு இருக்கான், செம்ம கியூட்டா இருக்கான். இந்த டைம் அரண்மனைக்கு பின்னாடி தம்பியும் தாத்தாவும் சந்திரனை கூட்டிட்டு போகிறதுக்காக ஒரு குதிரை வண்டியை நிப்பாட்டிட்டு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தி எட்டர்னல் லவ்வோட தீம் சாங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாங் செம்மையா இருக்கும். இந்த சாங்குக்கு சந்திரன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அந்த நாட்டோட பாரம்பரிய நடனத்தை ஆடிட்டு இருக்கான். பேரரசி வச்ச கண்ணு வாங்காம அப்படியே சந்திரனையே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த நேரம் நம்ம சந்திரனோட சர்வன் சோல் சப்ரசிங் அந்த ஃப்ளாரை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுறான். இந்த பக்கம் சந்திரன் டான்ஸ் ஆடுறதையே காட்டிட்டு இருக்காங்க. இடையில யாரோ பறந்து பறந்து ஓட்டு மேல ஏறி பறந்து போயிட்டு இருக்காங்க. இவ யாருன்னு தெரியல. இப்படியே விறுவிறுப்பா சந்திரன் தப்பிச்சானா மாட்டினானான்னு அப்படியே விறுவிறுப்பா போயிட்டே இருக்கு. கடைசியில பேரரசிக்கு டான்ஸ் அவ்வளவு பிடிச்சிருச்சு, சந்திரனை பாக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜுக்கு இறங்கி வராங்க. கரெக்டா சந்திரன் மாஸ்க கலட்டுறாங்க. அங்க வேற யாரோ ஒரு பையன் நிக்கிறான். இந்த பையன் ஞாபகம் இருக்கா, ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுவானே அந்த பையன். பேரரசிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வேக வேகமா அங்க இருக்க எல்லா பசங்களோட மாஸ்கையும் கழட்டி பாக்குறாங்க. அங்க சந்திரன் இல்லவே இல்ல. ஓட்டு மேல பறந்து போனால அதுதான் நம்ம சந்திரன் ஈஸியா தப்பிச்சிடுறான். இப்போ பேரரசி பி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா, சந்திரன் தப்பிச்சுட்டான் அவனை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அடுத்த சீன்ல சந்திரன் வேக வேகமா ஆர்ப இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு எப்படியோ ஆர்பை எடுத்துட்டு போயிடுறான், ஹார்ட்டை போட்டுட்டு போயிடுறான். சந்திரன் ஆர்ப தொட்டனால அவ உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. சந்திரன் இங்கிட்டு போக பின்னாடியே பேரரசி வந்து பாக்குறா. அங்க ஆர்ப இல்லாததை பாத்துட்டு சூனியக்காரி செம்ம டென்ஷன் ஆகிடுறா, அப்படி கத்துறா. இதே நேரம் எல்லாருமே அங்க பிளான் பண்ண மாதிரி ஒன்னா பின்பக்கம் கூடி வந்துடுறாங்க. இப்போ சந்திரன் டயர்டா இருக்கிறத பாத்துட்டு மேஜிக் தாத்தா அந்த டேப்லெட் எடுத்து கொடுக்கறாரு. சந்திரனும் வாங்கி போட்டுக்கிறான். இப்பதான் அவன் உடம்பு கொஞ்சம் அமைதியா ஆகுது. இப்போ எல்லாருமே வண்டிக்குள்ள கிளம்பிடுறாங்க. எப்படியோ அரண்மனை விட்டு தப்பிச்சிடுறாங்க. காலையில விடியுது. அந்த மலை கிட்ட நின்னுட்டு சந்திரனும் தாத்தாவும் பேசிட்டு இருக்காங்க. என்ன யாருமே நம்பல, நீ மட்டும் எப்படி நம்புற அப்படின்னு சந்திரன் கிட்ட தாத்தா கேக்குறாரு. சந்திரனும் அவருக்கு ஆறுதலா பேசுறான். நானும் நந்தினியும் ஒவ்வொரு ஜென்மமும் காதலிக்கும்னு விதி இருக்கு, இது உங்களால நம்ப முடியுமா அப்படின்னு சந்திரன் தாத்தா கிட்ட கேக்குறான். இந்த உலகத்துல நம்ப முடியாத விஷயம் மனுஷங்களோட இதயம் தான். தலைவர் டயலாக் மாதிரி காதல் எப்ப வரும் எப்படி வரும்னு யாராலே சொல்ல முடியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மனசுக்கு தெரியும் யார் யாரு நமக்கு விதிக்கப்பட்டவங்கன்னு. உண்மையான காதலர்கள் சேரணும்னு விதி இருந்தா இந்த உலகத்தோட விளிம்புல கூட அவங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு. உங்க காதல் எவ்வளவு உண்மைன்னு எனக்கு புரியுது அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அப்புறம் நட்சத்திரம் வர இன்னும் 3 நாள் ஆகும், சோல் சப்ர
டிப்ரெசிங் மியூசிக்க நீ பிளே பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பாதிலே நிப்பாட்டா அது பெரிய ஆபத்தாயிடும். நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லா விஷயமும் நல்லதா நடக்கணும், நல்லபடியா முடியணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, எப்படியாவது பேரரசிய இந்த இடத்துக்கு வர வச்சுட்டு அப்புறம் அந்த லவ் ரிஃப்ளெக்ஷன் மியூசிக்னால ஃப்ளூட்னால அந்த ஃபிளார்ஸ்னால எப்படியாவது சிவானிய வெளியில வர வச்சுட்டு ரெண்டு பேரும் அவங்க உலகத்துக்கு போயிடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக சந்திரன் கையில எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே கரெக்டா இருக்கு. அதை வச்சுட்டு எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிளானை யோசிச்சு வச்சிருக்காங்க. சந்திரனும் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் பேரரசி எல்லா பொருளையும் தட்டி விட்டுட்டு நம்ம நீலாம்பரி மாதிரி தலையில கையை வச்சுட்டு பித்து புடிச்ச மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஒருத்தன் எல்லா இடத்துலயும் தேடியும் சந்திரனை காணோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றான். அவன் கிட்ட வெளியில போ அப்படின்னு வேகமா கத்திட்டு பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப வேகமா ஃப்ளூட்டெங்க ஃப்ளூட்டெங்கன்னு தேடி ஃப்ளூட்டை எடுத்து மியூசிக் வாசிக்கிறா. அதுல இருந்து வெறும் காத்து தான் வருது, சத்தமே கேட்கல. அது அவளுக்கு புரிஞ்சிருது இது டூப்ளிகேட்டுன்னு. வேகமா அதை தூக்கி போட்டுட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய வால் எடுத்து அதை வெட்டிடுறா. ஃப்ளூட் துண்டா உடஞ்சிருது. சந்திரன் ஒரிஜினல் ஃப்ளூட் எடுத்துட்டு டூப்ளிகேட் ஃப்ளூட்டை வச்சுட்டு போயிருக்கான். இது தெரிஞ்சு பேரரசிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. தலையில கையை வச்சுட்டு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. இப்போ இந்த டைம் கரெக்டா ஃப்ளூட்டோட மியூசிக் கேக்குது. கையில வால் எடுத்துட்டு அந்த சத்தம் கேக்குற இடத்தை நோக்கி தடுமாறிட்டே போயிட்டு இருக்கா பேரரசி. காடு மலைன்னு தாண்டியும் அவளுக்கு அந்த மியூசிக் கேட்டுட்டே இருக்கு. ரொம்ப டயர்டா கடைசியா அந்த பாறை மேல ஏறி வரா. சந்திரனை பார்த்துட்டு நீங்கதான் இருக்கியா, ஏன் இப்படி பண்றீங்க சந்திரன், நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, நான் உன்னை இழக்க மாட்டேன் அப்படின்னு அழுகிறா. பொய் பேசுறத நிப்பாட்டுங்க, எனக்கு தெரியும் நீ ஒரு விரித்தனமான பொண்ணு, என் குடும்பத்தை கொன்னதுக்கு உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சந்திரன் கோபப்படுறான். ஏன் சந்திரன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்காக தான் நான் இப்படி எல்லாமே பண்ணேன், உங்களை என் கையால கொன்னதுக்கு நீங்க எனக்கு கொடுக்கற தண்டனையா, உங்களுக்காக தானே ஒவ்வொரு ஜென்மமும் நான் காத்துட்டு இருந்தேன், இப்போ நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க, திரும்பவும் உங்களை இழக்க மாட்டேன், என்ன விட்டு போகாதீங்க பிளீஸ் அப்படின்னு அழுகிறா. ஐயோ நான் சொல்றது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்க விரும்புற சந்திரன் எப்பவோ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றான். இந்த பேரரசை கேக்குற மாதிரியே இல்ல, சந்திரன் பேசுறத கேட்கவே மாட்டா. இல்ல ஒழுங்கா என் கூட வா, இல்லனா திரும்ப என் கையால சாகணும்னு காத்திருக்கியா அப்படின்னு கோவமா பேசுறா. இப்போ சந்திரன் ஃப்ளூட்ட வாசிக்கிறான். பேரரசிக்கு தலை வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ கரெக்டா இறப்பின் சிகப்பு நட்சத்திரமும் வந்துருது. அந்த ஆர்ப்பு எல்லாமே ஒளிர ஆரம்பிக்குது. சந்திரன் எனக்கு ரொம்ப வலிக்குது, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு பேரரசி அழுகிறா. இத பாக்குறப்போ பேரரசிய பாக்குறப்போ ரொம்ப பாவமாவே இருக்கு. இப்படியே வாசிச்சுட்டே இருக்கப்போ நம்ம சிவானி வெளியில வரா. கையில இருக்க அந்த கத்திய கீழே போடு, அவருக்கு திரும்ப காய சந்திரனை பார்த்துட்டு மலையிலிருந்து
கீழே விழுகிறாங்க பேரரசி. என்ன மன்னிச்சிடுங்க சந்திரன், என்னால நீங்க இறந்துட்டீங்க, என் காதல நான் இழந்துட்டேன், நீங்க என்ன விட்டு போனதை என்னால ஏத்துக்கவே முடியல, நானும் உங்க கூட வரேன், இதுதான் நானே எனக்கு கொடுத்துக்கிற தண்டனைன்னு நினைச்சிட்டு கீழே விழுகிறா. சந்திரன் பதறி போய் சிவானி அப்படின்னு கத்திட்டே கைய கொடுக்கறான். இப்போ டக்குன்னு சந்திரன் கைய ஒண்ணு வந்து பிடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம சிவானி. சிவானி வெளியில வந்து சந்திரன் கைய பிடிக்கிறா. சந்திரனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்படியே ரெண்டு பேரும் இணைஞ்சிடுறாங்க, அவங்க உலகத்துக்கு போறாங்க. தி எட்டர்னல் லவ் சீசன் 3ல ஆரம்பத்துல ஆர் வெடிக்கிறப்போ மயங்கினாங்கல்ல, அதே இடத்துக்கு இப்ப ரெண்டு பேருமே முழிச்சு பாக்குறாங்க. ரெண்டு பேரும் பாசமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப சூர்யா எங்க, சூர்யா சூர்யான்னு ரெண்டு பேருமே கூட்டிட்டு குழந்தைய தேடுறாங்க. இப்ப அழகா குழந்தையோட சவுண்ட் கேட்கவும் அழுதுட்டே ஓடி வராங்க. அந்த குழந்தை ரொம்ப கியூட்டா எங்க போனீங்க அம்மா அப்பா மிஸ் யூ அப்படின்னு சொல்றா. சிவானியும் சந்திரனும் அழகா மிஸ் யூ டா கண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா உன்ன ரொம்ப மிஸ் பண்ணடா கண்ணான்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி கொஞ்சறாங்க. இப்போ சந்திரன் சிவானி சந்தோஷப்படுறத பாத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான், அவனும் சிரிக்கிறான். இனிமே நம்ம ஒன்னாதான் தம்பியை வளர்க்க போறோம், நம்ம ரெண்டு பேருக்குமே எப்பவுமே சம உரிமை இருக்கு, நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் உனக்கு ஒரு நல்ல அன்பான கணவனாவும் இருப்பேன் அப்படின்னு சந்திரன் பிராமிஸ் பண்றான். சிவானி அப்படியே அழுதுட்டே தலையாடுறா. இப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா குழந்தைய தூக்கிட்டு விளையாண்டிட்டு இருக்காங்க. அம்மாக்கு கிஸ் பண்ணு அப்பாக்கு கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு முத்தம் கேட்டுட்டு கொஞ்சிக்கிட்டே குழந்தைகிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல இங்க ஒரு டீமன் இருக்குல்ல, அத வெளியில கொண்டு வந்துடவே கூடாது, குடும்பத்துக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு சந்திரன் சர்வன் கிட்ட ஒரு நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்ப பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆர்ப எப்படி எல்லாம் பாதுகாக்கணுமோ அது மாதிரி பத்திரமா வச்சிட்டு இருக்காங்க. இப்போ சந்திரன் சர்வன்ட கூப்பிட்டு கடைசியா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, இந்த யூனிஃபார்ம் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். சர்வன்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல, டெய்லியும் தான் என்ன பாக்குறாரு, எதுக்கு இப்படி கேக்குறாரு அப்படின்னு புதுசா யோசிக்கிறான். இப்போ சந்திரன் அவன் பக்கத்துல வந்துட்டு உனக்கு அபிஷியல் சூ அப்படின்னு யாராவது ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான். இல்லையே அப்படி யாரும் இல்லையே அப்படின்னு சர்வன் சொல்றான். சந்திரனும் சிரிச்சுட்டே சரி ஓகே நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் சந்திரன் ஒரு புது சட்டத்தை கொண்டு வரான். பெண்கள் எல்லாம் படிக்க கூடாது, வீட்டு வேலை மட்டும்தான் பாக்கணும்னு இந்த காலத்துல சட்டம் கொண்டு வந்திருந்தான் சந்திரன். இப்போ அது எல்லாத்தையும் மாத்தி பெண்களும் சட்ட படிப்பு எல்லாம் படிக்கலாம், ஆண்களுக்கு நிகரா என்ன வேலை வேணா பாக்கலாம், ஆண்களும் குடும்ப பொறுப்பையும் குழந்தையையும் பாத்துக்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஆண்களும் பெண்களும் சம அந்தஸ்து இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லைன்னு ஒரு சூப்பரான உரிமையை கொண்டு வரான், சட்டம் கொண்டு வரான் சந்திரன். எல்லா மக்களும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலாவும் இருக்காங்க. அடுத்த நாள் சந்திரன் நம்ம தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கான். அவன் சாட்டை பிடிச்சவ சாப்பிடவே மாட்டான், குடுகுடுன்னு ஓடிட்டு அங்க இருக்க சர்வன்ஸ் கிட்ட எல்லாம் விளையாண்டுகிட்டே இருக்கான். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சந்திரன் சிரிச்சுட்டே குழந்தைய பாத்துட்டு இருக்கான். இப்போ சந்திரன் குழந்தையோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு சிவானி கேட்டா தம்பி சாப்பிட்டுட்டான்னு போய் சொல்லல, அதனால பப்பு சாதத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கான். இப்போ கரெக்டா பின்னாடி மேஜிக் தாத்தா வந்து டாப் பண்ணு முதுகிலே அடிக்கிறாரு. சாப்பாடு கீழே விழுந்துருது. என்ன இளவரசரே இவ்வளவு பெரிய இளவரசர், நீங்க சாப்பாடு வேஸ்ட் பண்றீங்களே, விவசாயம் பண்ண எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அந்த தாத்தா சந்திரனை கிண்டல் பண்ணி வம்புளுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ சந்திரன் வந்து தாத்தா கிட்ட பேசுறான். உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்காரா, உங்க முன்னாடி சந்ததியில யாராவது அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான் சந்திரன். இல்லையே அப்படிலாம் யாரும் இல்லையே அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு குழந்தைய பாத்துட்டு இப்படி அழகா ஆடுறான் பாரு டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு அவரும் விளையாடி காமிச்சிட்டு டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருக்காரு. இத பார்த்து சந்திரன் சிரிக்கிறான், இவர் மாறவே இல்ல அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த குட்டி தம்பி அழகா அங்க இருக்க சர்வன்ஸ் கிட்ட எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கான். இப்போ அந்த தம்பி பால தூக்கி மேல போடுறான், பால் அப்படியே அந்தரத்துல மிதக்குது. அத பார்த்து குழந்தை கிளாப் பண்ணி அழகா சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா சந்திரனுக்கும் தாத்தாக்கும் செம்ம ஷாக் ஆயிடுது. உடனே தாத்தா சொல்றாரு, அடுத்து சோல் சர்ப்ரைசிங் ஆர் நம்ம குழந்தையதான் தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு சந்திரனுக்கும் செம்ம ஷாக் ஆயிடுது. சூர்யாக்கு எக்ஸ்ட்ராடினல் பவர் இருக்கு, என்ன பண்ண போறோமோ தெரியலன்ட்டு பயப்படுறாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஷாக்கா குழந்தையவே பாத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல பனிப்பெண்ணும் சிவானியும் அவுட்டிங் வந்திருக்காங்க, இயற்கை காட்சி எல்லாம் ரசிச்சு பாத்துட்டே இருக்காங்க. இங்க ஒரு பெரிய ரிசார்ட் கட்டணும், அதுக்குள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டணும்னு சிவானி பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆண்கள் எல்லாம் அவங்க குழந்தைங்களை வீட்லயே பாத்துக்கட்டும், நம்ம ஒரு நாள் மட்டும் சந்தோஷமா ரிசார்ட்ல ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிளான் பண்ணிட்டு தண்ணி எடுத்து மேல தெளிச்சுக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல சிவானியும் சந்திரனும் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு எக்ஸாம் வச்சதுல மூணு பெண்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. ஆனா நிறைய திறமை
திறமையான குழந்தைங்க எல்லாம் எக்ஸாம மிஸ் பண்ணிட்டாங்க. இதோ ஒரு விதத்துல அவங்களால எக்ஸாம் எழுதவே முடியல, அதனால திரும்ப ரீ எக்ஸாம் வைப்போம் அப்படின்னு சந்திரன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இது கேட்டுட்டு சிவானியும் கண்டிப்பா வைக்கலாம், நாளைக்கு நான் எக்ஸாம் ஹால போய் சூப்பர்வைசிங் பண்றேன், ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சிவானி சொல்றா. இப்படி அவங்க ரெண்டு பேரும் சட்டத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, வாக்க பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இப்போ சந்திரன் இப்படியே ரெண்டு பேரும் வேலை வேலைன்னு பேசிட்டு இருந்தா என்ன ஆகுறது, எப்போ நம்ம லவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் சிவானி காது கிட்ட வந்து, நம்ம அரண்மனைய கலகலப்பா மாத்துறதுக்கும் நம்ம கூட விளையாடுறதுக்கும் ஒரு குட்டி இளவரசிய ரெடி பண்ணவா அப்படின்னு சொல்றான். சிவானிக்கு வெக்கம் வந்துருது, அவளும் வெக்கப்பட்டுட்டே சிரிக்கிறா. இப்படியே ரெண்டு பேரும் அதை பழைய காதலோட கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட த எட்டர்னல் லவ் சீசன் 3 முடியுது. பா, இப்படிலாம் உலகத்துல காதல் இருக்குமா என்ன? மேபி இருக்கலாம், ஆனா நம்ம கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இதோட த எட்டர்னல் லவ் சீசன் 3 முடியுது. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து கண்டூரி ரெஸ்டாரண்ட் தான் பார்க்க போறோம். அந்த டிராமா எப்போ அப்லோட் பண்ண போறேன்னு கம்யூனிட்டி டேப்ல சீக்கிரமா போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.